அது நீங்க எப்படியாவது என் வாயை பிடிங்கி இது பெருசாக்கணும்னு பாக்குறீங்க, பரவாயில்ல. அதை பத்தி இல்ல, முசிறி பாலம் கலைஞர் கிட்ட திருச்சி பாலம் கலைஞர் கிட்ட எம்ஜிஆர் வந்து கொத்தனாரை விட்டு திறந்தாரு. ஊரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும். திருப்பூர் மாவட்டத்தில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கட்டப்பட்டுள்ள குமரன் சாலையில் உள்ள மாநாட்டு அரங்கம், மல்டிலெவல் பார்க்கிங் மற்றும் நான்காம் குடிநீர் திட்டம் ஆகியவற்றை வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மாநில இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு துவக்கி வைப்பதோடு மாவட்டத்தின் பல்வேறு துறைகளில் சார்பில் 5000 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்க உள்ளார். இதற்கான மேடை மற்றும் அரங்கம் அமைக்கும் பணியானது திருப்பூர் கல்லூரி சாலையில் உள்ள சிக்கண்ணா அரசு கலைக் கல்லூரியில் நடைபெற்று வருகிறது. இப்பணிகளை நகராட்சி மற்றும் நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு, தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன், ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் உள்ளிட்டோர் இன்று நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். தொடர்ந்து அமைச்சர்கள் செய்தியாளர்களை சந்தித்தனர். 120 கோடி ரூபாய், 120.57 கோடி மதிப்பீட்டில் 120 எம்எல்டி திருப்பூர் மாநகராட்சி பகுதியில் உள்ள மக்களுக்கு கொடுக்கிற திட்டத்தை துவக்கி வைக்கிறார்கள். நம்முடைய ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் இளைஞரணி சார் துவக்கி வைக்கிறார். அதோடு மல்டி லெவல் கார் பார்க்கிங், கன்வென்ஷன் சென்டர் அதையும் துவக்கி வைக்கிறார்கள். அதோடு 5000 நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார் மக்கள். மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக 5000 மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார்கள். வேற ஏதாவது கேட்டால் சொல்கிறேன். ஒரு தண்ணி குடிதண்ணீரை பற்றி கேட்குறேன்னா அதை கேளு, அதை குடிதண்ணீரை பற்றி கேளு, வேற ஏதாவது கேட்டால் அது அரசாங்கத்தினுடைய பணி என்பது தொடர் பணி. அவர்கள் ஆரம்பித்து வைத்திருக்கலாம், ஆனால் அதை முழுமையாக அந்த நிதி ஒதுக்கீடு செய்து நடைமுறைப்படுத்தியது திமுகவினுடைய தளபதியினுடைய அரசு தான் அதை நடைமுறைப்படுத்தியது. ஆரம்பித்தால் மட்டும் போதாது, நாளை இருக்கிற கோவையில் இருக்கிற மிக அந்த பில்லூர் 3வது திட்டம், அந்த திட்டம் தான் அவர்கள் அறிவித்தார்கள். ஆனால் செயல்படுத்தி இடம் நிலம் கையகப்படுத்தி அது நீதிமன்றம் வரை சென்று அதை நடைமுறைப்படுத்தது தளபதியினுடைய அரசு. எனவே ஒரு நாங்கள் இதற்கு ஆரம்பித்து வைக்கிறோம், அவர்கள் வந்து முன்கிறார்கள் என்று சொன்னால், நீங்கள் போனோம் கலைஞர் காலத்தில் பாலம், முசிறி பாலம் கலைஞர் கட்டினது, திருச்சி பாலம் கலைஞர் கட்டினது, எம்ஜிஆர் வந்து கொத்தனாரை விட்டு திறந்தார். அதுன்னு அதுக்காக திறந்ததுன்னு அர்த்தமா தொடர் இருந்தேன். அரசாங்கம் என்பது தொடர் வேலை, அவர்கள் ஆரம்பித்தால் நாங்கள் முடித்து வைக்கிறோம். அதுதான் வேற என்ன தாமதப்படுத்தல, விவசாயிகள் கீழே என்ன சொல்றாங்க அது என்னுடைய இலாக்கா இல்லை, இருந்தாலும் நான் தெரிஞ்சுட்டு சொல்றேன், கீழே சிமெண்ட் போடக்கூடாதுங்கிறாங்க, சிமெண்ட் போட்டால் தண்ணி வேஸ்டாகவும் போகணும் சொல்றாங்க. அதனால பேச்சுவார்த்தையில் இருக்கு, அவ்வளவுதான். அவர் இப்போ இவருப்பர் சொல்லுவார், சொல்லு. மீனாட்சி அத்திக்கடை பொறுத்தளவு ஏறத்தாழ 95% பணிகள் முடிவெற்றிருக்கிறது. விரைவில் அது நடைமுறை கொண்டு வருவோம். நில இழப்பு, அந்த விவசாயிகளுக்கான நிலத்துக்கான இழப்பீட்டு தொகையை வந்து அவங்க பாக்கி வச்சுட்டு போயிட்டாங்க, அதுவும் இன்றைக்கு கொடுப்பதற்கும். அந்த நில பைப்லைன் பதிக்கப்பட்டிருக்கிற அந்த உரிமைய நில உரிமையாளருக்கும் லீஸ் மாதிரி ஒரு தொகை கொடுக்க வேண்டியிருக்கு, அதுவும் இப்போ கொடுத்தா ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை முடிச்சுட்டு நிச்சயமாக தேர்தல் முடிஞ்சுன்னு விரைவில் அதை பயன்பாட்டு கொண்டு வரும். நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்.